ஏன் அன்பு பிள்ளையே, முதலில் உன் மனதை சுத்தப்படுத்திக்கொள். உன் மனம் தெளிவானால் உனது வாழ்க்கை தெளிவாகும். அதை விட்டு தேவையில்லாத சிந்தனைகளுக்கு செவி கொடுக்காதே. அதை முதலில் மாற்றிக்கொள். மாற்றம் விஷயத்தில் தலையிடாதே. நண்பனானாலும் உறவுகள் ஆனாலும் சரி, அவரவர் விதி, அவரவர் வேலைகளை பார்த்து கொள்வார்கள். தேவையில்லாமல் எதற்கு முன்வருகின்றார்? பிறகு நீதான் வருத்தப்படுவார். போதும், பார்த்து பார்த்து நீ செய்தது உதவியது அனைத்தும் போதும் குழந்தையே. அப்பா, நீங்களாக இப்படி சொல்கின்றீர்கள் என்று யோசிக்கின்றாயா? உனக்கே பல கஷ்டங்கள், தீர்க்க முடியாத சுமைகள். இதற்காக தினமும் என்னை அழைத்து வினவிக் கொண்டிருக்கின்றார். எவரும் உன்னை கொண்டாடப் போவதில்லை. நீ மாற்றா நலனுக்காக புதிய வழியை தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர்களும் உன்னை நினைப்பது கூட கிடையாது. தான் என்ற அகந்தையை விடுத்து தவறான எண்ணங்கள், கோபத்தை தவிர்த்து என் நாமத்தை உச்சரி. நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடன் தொல்லை, உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகின்றேன். அதற்கான நேரங்கள் தொலைவில் இல்லை. நான் இருக்கின்றேன். முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல். உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையில் இருந்தும் சூறாவளியாய் மீண்டு வருவார். இது உன் தந்தையின் சத்திய வாக்கு. வாழ்வில் என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று ஏதும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார். உன் நிலையை நான் உன் சாயப்பா அறிவேன். எதற்கும் அஞ்சாதே, துணிந்து நில், எல்லாம் சரியாகிவிடும். உன்னுடன் எப்போதும் உன் சாயப்பா நான் இருப்பேன். எப்போதும் கூறுவேன் அல்லவா, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. எது எந்த அளவு உண்மை என்பதை நீ அறிந்து உணர்ந்திருப்பாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நான் துணை இருப்பேன். உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடும். நான் தாங்குகின்றேன். அனைத்து கர்மாக்களையும் என்னிடம் சமர்ப்பித்து விடும். நீ என் பூஜையில் மட்டும் கவனம் செலுத்து. உனது கர்ம வினைகள் விரைவில் முடியப் போகின்றது. நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகின்றது. உனது இனிமையான நாட்களை துவங்க தயாராக இரு. அனைத்தும் சுகமாக நடக்கும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யாரும் இல்லையே, எல்லாம் தவறாக நடக்கின்றது, என்ன செய்வது என்று நினைக்காதே. உன் சாயப்பா என்றும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். மனம் கஷ்டமாக இருக்கின்றது, அதனால் பேசவில்லை என்று சொல்லும் உறவை விட மனம் கஷ்டமாக இருக்கின்றது, அதனால் தான் உன்னிடம் பேசுகின்றேன் என்று சொல்கின்ற உறவுக்குத்தான் அன்பு அதிகம் குழந்தையே. வேறு ஏதாவது சொன்னால் தவறாகிவிடக்கூடும் என்னும் சூழ்நிலையில் மௌனமாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். கடந்துவிடும் கசப்புக்கள். பிடித்ததெல்லாம் கிடைப்பதில்லை, கிடைப்பதெல்லாம் நிலைப்பதும் இல்லை, நிலைப்பதெல்லாம் மகிழ்ச்சியை தருவதும் இல்லை. ஆனாலும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். கலங்காதே, என் துணை உனக்கு என்றும் உண்டு. நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அப்படியே வாழ். அதை விட்டுவிட்டு யாருக்காகவும் நீ இறங்கி போகாதே. உன்னையும் தேவையில்லாமல் மாற்றிக்கொள்ளாதே. நிமிர்ந்து தன்மானத்தோடு நில். தீர்வு காண முடியா பெரும் பகையின் தொடக்கம் நிதானம் தவறிய வார்த்தைகளினால் மட்டுமே. எதிர்ப்பவர்களிடம் கொடுக்காமல் எதிர்பார்ப்பவர்களிடம் கொடுக்கப்பட்டால் உன் அன்பு அங்கு அருமருந்தாக ஏற்கப்படும். வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல, மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும். தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன், தன்னோடு இருப்பவர்கள் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதனாகின்றான். உன் கோபம் உன் அமைதியும் திமிரல்ல குழந்தையே. உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு தெரியாது, புரிய வைக்கவும் முடியாது. பழகுபவர்கள் தந்துவிடு போகும் பரிசு வலியாக இருந்தாலும் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம். வருந்தாதே. உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம், உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாசம். உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு, உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே. எதையும் எளிதில் தொலைத்து விடாதே. மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை. நாம் நினைப்பதெல்லாம் எளிதில் கிடைத்துவிட்டால் அதன் அருமை நமக்கு தெரியாமல் போய்விடும்.
தாங்க முடியா கஷ்டங்களுக்கு பிறகும் மேல முடியா சோதனைக்கு பிறகும் நமக்கானது கிடைக்கும் போது அதன் மதிப்பை இறுதி வரை நம்மால் உணர முடியும். முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்து விட்டேனே என்று சிந்திக்காதே. சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம். வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்து விடலாம். ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை ஒருபோதும் மறக்கவே முடியாது. அன்பு குழந்தையே, ஒரு நாள் வலியோடு போகும், மறுநாள் வெறுத்து போகும், சில நாட்களில் பழகி போகும், ஒரு சில நாட்களில் விலகி போகும். உறவுகள் அவ்வளவுதான் வாழ்க்கையில். நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும். பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை குழந்தையே. எந்த உறவாக இருந்தாலும் பழகுவதற்கு முன் எதிர்பார்ப்பை குறைத்துக்கொள். இதை முதலில் பழக்கப்படுத்தி கொண்டாலும் உன் வாழ்வில் தற்போது நடக்கும் பல பிரச்சனைகளையும் ஏமாற்றங்களையும் தடுத்து கொள்ளலாம். எல்லாம் கைமீறி போனது போல தென்பட்டாலும் கடைசி நொடி பொழுதில் கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குவேன் குழந்தையே. கலங்காது. எல்லோரும் தாங்கள் சொல்வது சரி என்று நினைக்கின்றார்கள். இந்த உலகம் எப்படி இருக்கின்றது என்பதை உங்கள் கண்களால் பார்க்க முடியும். ஆனால் நிறைய பேரின் கண்கள் உங்களை பார்க்கின்றன. எனவே ஒவ்வொரு நபரும் உங்களை வெவ்வேறு வகையான கோணத்தில் பார்ப்பார்கள். உங்கள் குணத்தை பற்றி யாராவது எதிர்மறையாக சொன்னால் அவர்கள் மீது கோபப்பட வேண்டாம். யாராவது நேர்மறையாக எதையாவது சொன்னால் அவர்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்காதீர்கள். அவரது பேச்சு உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம். உங்களுக்காக நடுநிலையாக இருங்கள். அது உங்கள் மனதிற்கு நல்லது. உன்னை நம்பி என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. வாழ்க்கையே போராட்டம் என துயரப்படும் என் குழந்தையே, நீ மகிழ்ச்சி கொள்ளும்படி பல நல்ல திருப்பத்தை நான் உனக்கு தருவேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு தங்கமே. எப்படி முன்னேறப் போகின்றோம் என்று கவலைப்படாதே. விரைவில் உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படப் போகின்றது. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். நிலைமைகள் சரி செய்யப்படுகின்றது. மிக விரைவில் மாற்றம் வரும். நிம்மதியாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது குழந்தையே. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாகியப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன். என்னால் ஆசிர்வதிக்கப்பட்ட குழந்தை நீ. என் கண்ணின் மணியே, உன்னுடைய முக்காலமும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டவை. கண்ணே, நலமும் வளமும் கொன்றாமல் நிறைவான வாழ்க்கையை நான் வாழ வைப்பேன். உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீரும். உன் வீடே ஒளிமயமாய் மாறும். முழு மனதுடன் என்னை நம்பு. எனது சமாதியில் உள்ள மலர்கள் கூட உன் கேள்விகளுக்கு பதிலளிக்கும். நம்பிக்கை பொறுமை இவை இரண்டுமே மகத்தானவை குழந்தையே. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இனி உன் வாழ்வில் இருள் சூழாது, ஒளிமயமாக இருக்கும். உன் பொறுமைக்கான பரிசை விரைவில் நீ பெறப்போகின்றா. உன் சுயநலத்தை விடு. என்னை முழுமையாக நம்பு. உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே மனம் தைரியமாக இருக்கும். உண்மையை மட்டும் பேசு. உனக்கு எதிலும் வெற்றியே உண்டாகும். அன்பு குழந்தையே, இனிமேல் ஒருபோதும் கவலை கொள்ளாதே. உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கின்றது. நான் உன்னை தோற்க விட மாட்டேன். என் உதவி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தையே. ஏன் இந்த பயம்? சாகியின் பிள்ளை நீ. பயம் வேண்டாம், தைரியமாக இரு. என்னை மீறி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது குழந்தையே. நீ அளவில்லா பக்தியை என் மீது செலுத்தினா நான் அளவில்லாத சக்தியை உன்மீது செலுத்துவேன். நீ துன்பங்களால் வலுவிழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடம் வர எல்லா முயற்சியையும் செய்யும். இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் குழந்தையே. என்னிடம் நீ ஒன்று கொடுத்தால் அதை பத்தாக திருப்பிக் கொடுப்பேன். 10 மடங்கு அதிகாரம், 10 மடங்கு சக்தி. பெரும்பாலான பக்தர்கள் இந்த அனுபவத்தை அவ்வப்போது அடைந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அது மாதிரியான செயல்களில் இருந்து ஆன்மீக நாட்டம் வளர ஆரம்பிக்கின்றது. இது என்ன சாமானியமான லாபமா? என்னை நம்பு குழந்தையே, ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தான் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். வாழ்க்கையை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி வாழ்வதென்று
விழும் ஒவ்வொரு நொடியும் வழி காட்டும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை குழந்தையே. உழைப்பில் இரும்பாகிரு, உறுதியில் இரும்பாகிரு, வெற்றி கரும்பாய் வரும். சந்தித்தவனுக்குத்தான் தெரியும் கஷ்டங்களின் வலி, சிந்தித்தவனுக்குத்தான் தெரியும் கண்ணீரின் மதிப்பு, புரிந்தவனுக்குத்தான் தெரியும் வாழ்க்கை என்னும் போராட்டமான பயணம். கலங்காதே தங்கமே, நான் என்றும் உனக்கு துணையிருந்து உன் வாழ்வை வெற்றி வழியில் நான் நடித்துச் செல்வேன். வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை மற்றும் நாம் இல்லாத இடத்தில் கூட நமக்கு மரியாதை கிடைக்குமானால் அதுவே நாம் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். ஒன்றை நீ புரிந்து கொள், உன் மீது கோபப்படுபவரை இழந்து விடாதே. கோபம் என்பது அதிக அன்பின் வெளிப்பாடு, ஆனால் வெறுப்பவரை விட்டு விலகிவிடும் அது பிரிவின் தொடக்கம். காரணமின்றி அன்பு வைத்தது நம் முதல் தவறு. எல்லோரிடமும் உண்மையாக இருந்தது நம் இரண்டாவது தவறு. மற்றவர்களும் நம்மை போல் இருப்பார்கள் என்று நினைப்பது நம் மூன்றாவது தவறு. உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தையே. வெற்றி எனும் உயரத்தை அடைய இனியாக இருக்கும் ஆயுதம்தான் தன்னம்பிக்கை. அதை எப்போது மனதில் வளர்த்துக்கொள். உழைக்காமல் உறங்கிக் கொண்டிருந்தா இமைகள் கூட சுமையாக தோன்றும். உறுதியோடு நல்வழியில் உழைத்தா இமயத்தை சுமப்பதும் சுகமாக மாறும். யாரை பற்றி நீ நிறைய சிந்திக்கின்றாயோ அவர்களால் நீ அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கின்றாய். அன்பினும் ஆயுதத்தால் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது குழந்தையே. பாதிக்கப்பட்டவனும் நீதி கேட்கின்றான், குற்றம் செய்தவனும் நீதி கேட்கின்றான். யாருக்கு நீதி என்று பணம்தான் இங்கு முடிவு செய்கின்றது. வாழ்வில் பொய்கூட உரைக்கலாம், ஆனால் உண்மை பேசுபவன் போல் ஒருபோதும் நடிக்கக்கூடாது. உன்னில் தயக்கம் இருக்கும் வரை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிமிர்ந்து நில், துணிந்து செல், வெற்றி உனதே. இங்கே பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான், அவர்கள் செய்தால் சரி, நாம் செய்தால் தவறு. நிராகரிப்புக்காக வருந்தாதே. உலகின் உன்னதமான மனிதர்கள் எல்லோரும் நிராகரிக்கப்பட்டவர்களே. உன் கண்ணீரின் மதிப்பு தெரியாத நபருக்காக ஒருபோதும் அழாதே குழந்தையே. விட்டுக்கொடு, உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. உறவுகள் முக்கியம்தான், ஆனால் அதைவிட உன் தன்மானம் முக்கியம் என்பதை மறந்து போகாதே. நீயாக யாரையும் வெறுக்காதே. உன்னை வெறுத்தால் திரும்பி கூட பார்க்காதே. உன் பின்னால் பேசுபவர்களை கண்டு கொள்ளாதே. அவர்களால் பேச மட்டுமே முடியும், உன் நிழலை கூட தொட முடியாது குழந்தையே. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. அனைத்தும் நல்லதே நடக்கும். என் வைரமே, பிரச்சனைகளை சொல்லி வாழ்வது வாழ்க்கையல்ல. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகர்வது தான் வாழ்க்கை குழந்தையே. என்னை தஞ்சமடைந்தவர்களை என்றும் நான் கைவிடுவதில்லை. என் உயிரை கொடுத்தும் நான் அவர்களை காப்பேன். அது மனிதனும் இல்லை மிருகமும். உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல், மனமொன்று என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். சாய்ராம் என்று ஒரு முறை அழைத்து பாரேன், பிறகு நடக்கும் அதிசயத்தை நீயே காண்பாய். இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடம் இருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர், அவமானங்கள், ஏமாற்றங்கள் மட்டுமே. என் வார்த்தைகளை நம்பு குழந்தையே. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் நீ விரும்பிய நிலையை அடைவா, கவலைப்படாதே. சாயப்பா என்று என்னை வணங்குகின்றான், பிறகு எதற்காக பயப்படுகின்றான்? பயம் தேவையில்லாதது. அனைத்தையும் சாயப்பா பார்த்துக் கொள்வார் என்று என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பதே எனது தலையாய கடமை. நான் இருக்கின்றேன், கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன், கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைகள் உன் சாயப்பா.